எஃப்சிஆருக்கு முடிச்சு அந்த வண்டி டெலிவரி கொடுக்குறேன். ஃபுல் டோட்டல் ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டி, ஃபுல்லாக நியான் லைட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டி வேறு லெவலில் இருக்குது. நம்மளுடைய நியூ மாடல் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வண்டிக்கு. ஃபுல் பெயிண்ட்டு கம்ப்ளீட்டாக சுரண்டி தேய்ச்சி கம்ப்ளீட்டாக சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வண்டிக்கு. வேறு எதுவுமே ஆல்டர் பண்ணல, ஃபுல் பெயிண்டிங்கு நியான் லைட்டு ஃபுல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காது. அது போக சீட்டு கிளாத் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆட்ராக் கிளாத் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய பாண்டியன் கோச்சுடைய ஓன் டிசைன் அந்த பெயிண்டிங் மாடல் இது பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வண்டிக்கு. பாண்டியன் கோச் வண்டியே தான் இது, 2012 பண்ணி கொடுத்த வண்டி இது. அதுக்கு ரீ பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன், 10 வருஷம் கழித்து மறுபடியும் வந்திருக்குது. அந்த வண்டி ஃபுல் பெயிண்டிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைமே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க 10 வருஷம் கழித்து. கிளாஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் கிளியரில், தரமாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு மல்டிஎக்ஸ் மிரர், நம்ம எஸ்எஸ் மிரர் இதெல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம மிரர் ஹேண்டில் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. டிரைவருக்கு பர்த்து கிளாத் இதெல்லாம் மாற்றிருக்கு. பிளாட்ஃபார்ம் மேட்டு மாற்றி கொடுத்துருக்கோம். மீட்ரு கிளாத் மாற்றிட்டு வச்சு சைடில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓன் பேபி சீட் பண்ணி கொடுத்துருக்கு. அது போக ஃபுல்லாக சீட்டு 21 சீட்டுமே ஃபுல் கிளாத் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா 2 ஆட்ராக்லேயுமே கிளாத் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அது போக ஆஃப் ஸ்க்ரீனு அது மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி தயவு செஞ்சு அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. வண்டி செய்யணும் எடுத்துருவாங்க, விலை மலிவாகவும் தரமாகவும் இருக்குது, நல்ல நீட்டாக செஞ்சு தரேன். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதத்தில் செலவு பண்ணாங்க, அதுக்கேற்றப்பல விலைகள் மாறும். ஓகே ஓகே டன். இது வரதே அந்த வண்டி சாரதி. ஓகே வந்துருங்க. ஓகே சிம்பிளாக நியாட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்மளுடைய ஓல்டு டிசைன் அது வர மாதிரி.